ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. திருநாட்டுடைய சிவனே போற்றி, ஜந்தாட்டவர்க்கு மறைவா போற்றி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே, புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். ஷிவோ நாம ரூபாப்தாம் யா தேவி சர்வ மங்களா, தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜய மங்களோ. நமஸ்தேஸ்து மகாமாஜே ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. அன்பானவர்களுக்கு அன்பு சார்ந்த பக்தி வணக்கம். அற்புதமான ஒரு தினம், காஞ்சிபுரம் தொன்மையான நகரம் பல அற்புதங்களை தன்னகத்திலே கொண்டுள்ளது. ஒரு ஒரு இடமும் அந்த இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தியும் பெரும் கருணையும், வாக்கிற்கும் வாக்கிலே இருந்து வெளிப்படக்கூடிய சொல்லிற்கும் அடங்காதது. காஞ்சிபுரத்தினுடைய பெருந்தேவி தாயாரனுடைய சன்னதி, வரதராஜ பெருமாளனுடைய திருமுகத்தை பார்த்த வண்ணம் அமைந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான சன்னதியிலே நிகழ்ந்த பல விஷயங்கள், தாயார் படிதாண்டா பத்தினி எனும் பெருமைக்குரியவர். ஆனால் ஒரு சமயம் படிதாண்டி ஒருவருக்காக வழியிலே வந்தவர், அம்மா என்று அழைக்கக்கூடிய அந்த சொல்லிற்கு நிகர் ஏதேனும் உண்டா? அதனாலேயே பெருந்தேவி தாயார் தானே. ராமானுஜர் 12 ஆண்டு காலம் யாதவ பிரகாசருக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டு வேதாபியாசங்களை செய்த பெரும் பெருமைக்குரியவர். அன்றாலும் வரதராஜ பெருமாளுடைய சன்னதியிலே பற்பல கைங்கரியம் செய்தவர். அதிலே பிரதானமாக தீர்த்த கைங்கரியம் செய்தவர். தினந்தோறும் தோளிலே தீர்த்தம் சுமந்து கொண்டு வரதனுடைய சன்னதியிலேயும் பெருந்தேவி தாயாரனுடைய சன்னதியிலேயும் தீர்த்த கைங்கரியம் செய்த பெரும் பெருமைக்குரியவர். சாரக்கிணறு எனும் கிணறு ராமானுஜருடனும் பெருந்தேவி தாயாருடனும் தொடர்புடையதாக போற்றப்படுகிறது. ஓரிருக்கை அருகாமையிலே இந்த சாரக்கிணறு அமைந்திருக்கிறது. ராமானுஜருக்கென்ற தனி சன்னதியும் அங்கே அமைந்திருக்கிறது. யாதவ பிரகாசரோட வித்யாபியாசம் பண்ணிட்டு வரக்கூடிய காலத்துல ராமானுஜருடைய சிறப்பு உலகமெல்லாம் பரவ ஆரம்பிச்சு. நிறைய பேர் நிறைய சம்சயம் ராமானுஜர்கிட்டயே வந்து கேட்க ஆரம்பிச்சோம். யாதவ பிரகாசரால் அதை ஏற்றுக்க முடியல. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒரு நாள் இவா ரெண்டு பேருக்கும் ஒரு வேறுபாடு, ராமானுஜர் வேறுபாடு பார்க்கல, யாதவ பிரகாசர் வேறுபாடு பார்த்தார். ஒரு சித்தரசனுடைய பொண்ணுக்கு சரீர அசௌக்கியம், ராஜ வைத்தியாலெல்லாம் காமிச்சு பார்த்தா முடியல, அப்படி ஏதோ பித்து பிடிச்சிருக்கு. வரதராஜ பெருமாள் சன்னதியில் இருக்கிற அந்த வேத பண்டிதாலால சரி பண்ண முடியும் அப்படின்னு அழைச்சு வந்தான். யாதவ பிரகாசர் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தார், முடியல. அப்புறமா அந்த கோவிலேருந்து வெளியில் அழைச்சிட்டு வரத்தே ராமானுஜர் உள்ள வந்து அந்த பொண்ணை பார்த்து ரிக்வேத மந்திரத்தை ஏதோ சொல்லி வரதனை பார்த்துட்டு இந்த பொண்ணை பார்த்தா சரியாயிட்டு ராமானுஜருடைய காலில் விழுந்தா. காஞ்சிபுரம் முழுக்க அதுதான் பறக்க பேசப்படுறது, யாதவ பிரகாசரால முடியலையா, ராமானுஜர் முடிச்சாராம். ராமானுஜர் கடந்து உள்ள போறதே சொன்னார், குரு கிருபை அப்படின்ட்டு கிட்ட நான் பண்ணினு சொல்லல. யாதவ பிரகாசருக்கு இவரை பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கே அவருக்கு இஷ்டம் இல்லை. சரி, இவரை வச்சுட்டு இருந்தால் நம்மளுடைய புகழ் தெரியாம போயிடும்னு. எவ்வளவு படிச்சிருந்தாலும் இந்த தான்கிறது உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா தன்னை அழிச்சு விடுறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவெல்லாம் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்காளோங்கிற பயமே நமக்கு ஏற்படுறது. பெரிய பெரிய கார்பரேட் சன்னியாசிகளை நான் சொல்கிறேன், சாதாரணமானவர்கள் நான் சொல்லலை.
நீங்கள் கவனிச்சு பாருங்க, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கா. தங்கிட்ட வர வாழ்க்கை ஞானம் ஏற்படுத்தணுங்கிற வாழ்க்கை இல்லை, தனக் கடுமையாக்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நிறைய இடங்களில் நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுக்கிறவா புரிஞ்சுக்கலாம், நான் யாரையும் தனிப்பட்ட முறையிலே குற்றம் சொல்கிறது கிடையாது. எப்பயுமே மனசு வருத்தப்படும்படி எந்த ஒரு சொல்லும் வாக்கு வந்துடப்படாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கேன். ராமானுஜர் அப்படியே அடிச்சுன்னு போனார், கங்கா தீரத்தில் அடிச்சிருந்தோம் எங்கேயாவதுன்ட்டு இப்படியே போயின்னு இருக்கார். ஒரு காட்டுப்பகுதி, அடர்ந்த காட்டுப்பகுதி, இந்த இடத்துல ஏதாவது பண்ணிவிடலாம்னு ராத்திரி வாழலாம் பேசிக்கிறார், ஏதோ பேசிக்கிறார். ராமானுஜர் பார்த்தார், இனிமேல் இங்கே இருந்தேன்னா செஞ்சாவிடாது. காஞ்சிபுரத்துலேருந்து வெகு தொலைவு, ரொம்ப பக்கத்தில் கிடையாது, எவ்வளவோ பிரதேசங்கள்லாம் கடந்து போயிட்டான். வல்லம் உத்தரோடத்தை பேசிட்டார், ராமானுஜர் தனியாக பிரிஞ்சு வந்தார். பயமாக இருந்தான் அவருக்கு. வரதனை நினச்சிருந்தார், தாஜாரன் நினச்சிருந்தார், ரெண்டு பேர் வேடுவ தம்பதிகள் ரெண்டு பேர் வந்தால் ராமானுஜரை கைப்பிடிச்சிட்டு காஞ்சிபுரமாக போகிற நானும் வரேன் கூட. அவரோட பேசிகிட்டே வந்தால் பொழுதெல்லாம் போயிட்டே இருக்கு. ராத்திரி நேரம் வந்தது, அந்த வேட்டு வச்சுக்கு கொஞ்சம் அயற்சியாக இருந்தது. உட்காந்துட்டான், அப்பா இவ்வளால முடியல, கொஞ்சம் ஜலம் கொண்டு வாங்கன்னு பக்கத்தில் போய் ஜலம் எடுத்துட்டு ராமானுஜர் வரார். அவளை காணும், அவருக்கு புரியல. ராமானுஜரை அழிப்பதற்காக குரு திட்டம் போட்டு வெளியில் தூக்கிட்டு போய் ரெண்டு பேர் வந்து இவரை காப்பாற்றணும்னோ இவரோட சேர்ந்துட்டோ. நமக்கு தனியாக இருக்கிற இடத்துல ஒருத்தர் இருந்தாக்க தோணா, அப்போ ஒரு தோணா இருக்கு, தைரியமாக போகலாம்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்படின்னு நினச்சி ஜலம் கொண்டு வந்து பார்த்தா அவளை காணும். கண்ணு மூடி கண்ணை திறக்கிறார், காஞ்சிபுரமாக இருக்குது. வந்தவா வேற யாரும் கிடையாது, படிதாண்டா பத்தினின்னு இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாருடைய கருணை. தாயார் வரதன்ட்ட பேசினாலாம், நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆக்குறது போல இருக்கு, நாம தானே போய் காப்பாற்றணும், வாங்க போகலாம்னு வரதனை கைப்பிடித்து அழைத்து கொண்டு படிதாண்டா பத்தினிதாக இருக்கக்கூடிய தாயார் படிதாண்டி தன் பிள்ளைக்காக வருகிறார். இதான் அம்மா கிட்ட இருக்கக்கூடிய தயை. ராமானுஜர் தீர்த்தம் கொண்டு வந்த அந்த கிணறு தான் சாலக்கிணறுன்னு இன்னைக்கும் பிரக்யாதியாக பிரசித்தியாக எத்தனையோ தூரம் சென்ற அவா நொடி பொழுது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் வரதனும் தாஜாருமே. ரொம்ப பிரசித்தியா ஊரிற்கை பக்கத்துல இருக்கக்கூடிய சாலக்கிணறு, பெருந்தேவி தாயாருடைய கருணை சொல்லிற்கடங்காதது. அதுதான் நாம் வைக்கக்கூடிய பக்தி பிரபாவத்தினால பகவானே நமக்கு வருவார். ஆச்சாரியன்கிறவன் எப்படி கிடைக்கிறான் அப்படின்னா, நம்ம தேடி போய் காத்திருந்து அதனால் கிடைப்பதல்ல. நம்முடைய பரிபக்குவத்தை தெரிந்து கொண்டு தானே தன்முன்னே வந்து நம்மை கரையேற்றி விடுவனே ஆச்சாரியன் அப்படிங்கிறான். சரியான தருணத்தில் ஆச்சாரியன் கிடைத்துவிட்டால் ஆண்டவனுடைய பதத்தை பாதத்தை அடைய முடிகிறது. அதுதான் ஆச்சாரியன் நமக்கு காட்டக்கூடிய வழி. ராமானுஜரை தன்மயப்படுத்தியது தான் பெருந்தேவி தாயார். பெருந்தேவி தாயாரனுடைய சன்னதியிலே வரதனுடைய சன்னதிக்கு போகும்பொழுது ஒரு நைதீபம் ஏற்றுவோம், ராமானுஜரை நினைப்போம், வரதனை சேவிப்போம், அத்தி வரதரையும் காண்போம், தற்பொழுது ஆனந்தமாக அனுபவிப்போம், அருள் பெறுவோம். ஓம் நமசிவாய் என்றும் இறைப்பணிகள் உங்களோடு பிரதானிக்கும். உங்கள் ரமேஸ்வரன், தஞ்சையில் இருந்து.